இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் க்வெஸ்சன்ல நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெம்பர் வந்து சிவா கேட்டிருக்காரு சார். நம்ம கூட அருள்ராஜன் சார் இருக்காங்க. சிவா வந்து டாடா மோட்டார் பத்தி கேட்டிருக்காரு சார். வணக்கம். இப்ப டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏறக்குறைய இந்த மெர்ஜர் இல்லையா டிவிஆர் இருக்கு. அதே மாதிரி ஆஸ் அ லாங் டேர்ம் பிளேயர் டாடா மோட்டார்ஸ் இஸ் ஸ்ட்ராங். பொதுவாகவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்மெண்ட் தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதனுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்பெல்லாம் வந்து இது டிப் ஆகுதோ இந்த 940 அப்படின்ற லெவல் வந்து அது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான பார்க்கலாம். மேலே ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எப்பெல்லாம் மேலே வந்து ஒரு 1160 150 160 இந்த ரேஞ்ச் வந்தா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரத பாக்குறேன். முக்கியமான ரெண்டு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து இந்த 950-940 ரேஞ்ச் இட்ஸ் வெரி குட் பிளேஸ் அஸ் அ சப்போர்ட். அதே சமயம் இது வந்து ஒரு லாங் டேர்ம் பெட்டுக்கு உகந்தது அப்படின்றதுனால தொடர்ந்து ஒவ்வொரு டிப்லையும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது பவுன்ஸ் ஆறதுக்கு உதவி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், அடுத்து வந்து அடுத்து என்ன ஸ்டாக்னா ஐஆர்பி இன்ஃப்ரா சார். ஓகே. ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு சாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம சொல்றதா இருந்தால் ஐஆர்பி இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் வந்து அது கீழே டிப் ஆகுதோ அப்போ வந்து குறிப்பாக 59 ரூபா 58 ரூபா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கு. அங்கிருந்து பவுன்ஸ் ஆகுது. அதே மாதிரி எப்பெல்லாம் மேல போக ஆரம்பிக்குதோ அப்ப வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 71-72 இன் ஜென்ரல். எக்ஸப்ஷனலா சில சமயம் 77 வரைக்கும் போகுது. பட் இப்போதைக்கு அதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கலாம். பட் நான் வந்து ஒரு லாங் டேர்மர், அதனால இது அப்படியே தொடர்ந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ஃப்ரால அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா தான் இப்ப இருக்கிற நிலைமையில இருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து ஏறும்போது இதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அடுத்த ஸ்டாக் எல்என்டி ஃபைனான்ஸ். ஓகே. ஆக்சுவலி எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து அதனுடைய ஒரு டிராவல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டிராவல். லாங் டிராவல் அப்படின்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட அதனுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த 70 ரூபா ரேஞ்சில் 2022 ஜூலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 2 வருஷ கால இடைவெளியில 70 ரூபாயிலிருந்து எங்கே வந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 169-170 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் அப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மடமடன் ஏறி வந்த பிறகு அந்த அளவுக்கு அதனால் வலிமையாக தொடர்ந்து அதனுடைய ஏற்றத்தை கொடுக்க முடியாமல் நிலைமையில் இருந்தாலும் கூட பெருசா விழ மாட்டேங்க, இறங்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து கீழே முக்கியமான சப்போர்ட் லெவல் 185 ரூபா இந்த ரேஞ்ச் எல்லாம் வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல கிடைக்கிறதுனா அங்க நல்லா ஜம்ப் ஆகுறத நம்ம பாக்குறோம். அதனால இது ஒரு முக்கிய எல்லையா வச்சுக்கலாம். குறுகியால உங்கள்கிட்ட அவர்கள் மைண்டுக்குள்ள என்ன வச்சுக்கலாம், 185 அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மேல செல்லிங் இருக்கிற இடம் 185. இப்ப 155 அப்புறம் 185 அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த 30 ரூபா ரேஞ்ச் அப்படின்றத மைண்ட் வச்சு, அது 20% கிட்டத்தட்ட வரும் இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சை மைண்ட் வச்சு வேலை பார்க்கலாம். அதே சமயம் இந்த ரேஞ்சை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் தென் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது க்ளோஸ் டு 215-220 நோக்கி கூட நகரலாம். அடுத்து ஃபினோலெக்ஸ் பைப்ஸ். ஓகே. ஸோ ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் குட் ஓல்டு கம்பெனி, ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி நகர்ந்துட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ என்னன்னா சமீபத்தில் கடந்த ஒரு 1-2 மாசமா அதனுடைய உச்சமா 155 தொட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு,
இறங்கி 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 வந்துடுச்சு. ஆனா இறங்கி வந்தாலும் கூட இப்போ இதுவரைக்கும் பொறுமையை காத்தவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்தா நல்லது அப்படின்ற மாதிரி 275 276 இந்த ரேஞ்ச் எல்லாம் வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எமர்ஜ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல அப்படின்றது கவனமா பாருங்க, இதுல இருந்து மேல வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக இப்போதைக்கு அந்த 270 275 இஸ் அ ஸ்ட்ராங் ஏரியா. இன்னும் ஒண்ணு, மேல ஏறும்போது இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர். இது வந்து 270 இருந்து பவுன்ஸ் ஆனா கூட மேல வரும்போது 330 to 335 இந்த ரேஞ்சுக்கு மேல இப்போதைக்கு போறது கொஞ்சம் சிரமப்படும். ஏன்னா அந்த இடம் வந்து மிக வலிமையான ஒரு தடுக்கக்கூடிய இடமா இருந்துட்டு. ஓகே சார், அடுத்த மெம்பர் மணி கேட்டிருக்காரு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி கேட்டிருக்காரு சார். ஸோ ஒன்ஸ் அகைன், நமக்கு அந்த ரியாலிட்டி செக்டார்ல கோட்ரேஜ் வந்து பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு சமீபத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன பீரியட் தான். நம்ம வந்து மார்ச் மாசம் எடுத்தோம் அப்படின்னா அப்போ 1070 ஸோ 1000 இருந்த ஷேரு மார்ச் 2023 1000 இருந்த ஷேரு இப்போ 1 வருஷம் 6 மாசம் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே, 6 மாசம் கூட இன்னும் ஆகல. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஷேர் எங்க வந்துச்சு, 3000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் மூவ். அதனால இந்த பொறுமை காத்தார் வந்து பூமியால் வரலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் யாரெல்லாம் கொஞ்சம் பொறுமை காக்குறாங்களோ, நல்ல நிறுவனத்துல முதலீடு பண்ணிட்டு அவங்களாம் இந்த மாதிரி ஒரு பெரிய லாபத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவசரப்படாம கம்பெனி பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இவ்வளவு பெரிய ஏற்றம் வந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்துக்கு கூட இது வந்து தயாராகலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, டிப் ஒன்று எதிர்பார்க்கிறோம். இதுல அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 2560 ரூபாய், இப்ப எங்க இருக்கு, 2887 இருக்கு. ஸோ ஒருவேளை இது கீழே இறங்கி வந்த 2550 2600 இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்து மிக வலிமையாக மேல் நோக்கி திரும்பலாம். இதுல வந்து ஒரு அழகான பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்றது இந்த பங்கு இன்னும் கொஞ்சம் வலிமையாக அடுத்த கட்டமாக இப்ப இருக்கிற ஒரு சினாரியோல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏறக்குறைய இப்போ இன்னும் இப்ப இருக்கிறது 2880 இருக்கு. இதுல இருந்து அடுத்த ஒரு லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நீண்டகால அடிப்படையில 3700 அந்த மாதிரி எல்லையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலா இதை நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால திஸ் இஸ் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங் இன் ஜென்ரல். 2548 இந்த ஏரியா எல்லாம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அடுத்து பாரத் ஃபோர்ஜ் சார். ஓகே, ஸோ பாரத் ஃபோர்ஜ் பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஒரு வெல்த் பில்டர் ஃபார் வெரி லாங் டைம். ரொம்ப இந்த மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்களாம் தெரியும் பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு நிறுவனம். தொடர்ந்து அதாவது இதை வந்து நீங்க வருஷம் பின்னோக்கி போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு நிறைய இதை நீங்க பார்க்கலாம். இதனுடைய காலகட்டம் அப்படின்னா லாங் ஹிஸ்டரி இருக்கு. 2020 மே மாசம் அப்படின்லாம் பார்க்கும்போது வெறும் 320 ரூபாயில இருந்தது அந்த பங்கு. 21, 22, 23, 24 வருஷத்துல 300 ரூபாயில இருந்து எங்க வந்தாச்சு, 1200 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மடங்கா இல்ல இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா பங்கு சந்தையில தான் நடக்கும். ஆனா அதுக்கு தனியாக தயார் பண்ணி எல்லாருமே வந்து டிப்ஸை நம்பி வேலை பார்க்காம என்ன பண்ணணும், நிறுவனத்தை பத்தி எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனத்து மேல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பணத்தை போட்டுட்டு தைரியமா நீங்க வெயிட் பண்ணலாம். அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதப்பதான் அந்த பதப்பதப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த பங்கு மிக வலிமையா தொடர்ந்து காசு போட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபத்தை கொடுத்துக்கிட்டே வந்து, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 1 மாசமா ஒரு வீக்னஸ் வந்தாச்சு. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடி இப்போ வாங்கினவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மனசுல லப்டப் அடிக்கும். ஏன்னா சார், 1700 வாங்கிட்டேன், 740 வாங்கிட்டேன், 100 ரூபாய் இறங்கிடுச்சு, என்ன பண்றது, 5% இறங்கிடுச்சு, 8% இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அடிப்படையில் வலிமையான ஒரு நிறுவனமாகவும், இப்போ டெக்னிக்கலாகவும் நம்ம இதை பார்க்கும்போது எப்பெல்லாம் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு ஏற்றத்தினுடைய இறக்கம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். திரும்பவும் அதனுடைய அடுத்த கட்ட ஏற்றம் தொடர்ந்து நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 1634 இருக்கக்கூடிய இந்த பங்கானது ஒருவேளை ஏதோ காரணத்தினால இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண் வச்சுக்கணும். இதை எப்பெல்லாம் வந்து இது 1350 ரூபாய்க்கு கிடைக்குதோ,
விலையில இருந்து ஒரு 300 ரூபா கம்மியாக கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அதனால இந்த டிப்பை சரியா நம்ம பயன்படுத்திக்கணும். அதே சமயம் இதுல ஏற்கனவே வச்சிருக்கவங்களா ஹோல்ட் பண்றது தைரியமா ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இருக்கு. அதே பிரேக் அவுட் ட்ரேடர்ஸா இல்ல ஷார்ட் டேர்ம்காக நான் பாக்குறேன் அப்படின்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், இதனுடைய இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் சே அபவுட் 1700 710 எல்லாம் போது மொமெண்டம் பிக்கப் ஆயிடும், அடுத்த கட்டமான ஒரு பலத்தை ஒரு மேல் நோக்கிய நகருக்கு தயாராகலாம். அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் சார். ஹீரோ மோட்டார் கார்ப் திஸ் இஸ் அனதர் வெரி ஸ்ட்ராங் பெட் ஃபார் அ லாங் டேர்ம். அது குறிப்பா சமீபத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இது வந்து பீரியட் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கூட யோசிக்கணும். ஏப்ரல் மாசம் 2024 இப்ப நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோம் இல்லையா, ஏப்ரல் மிடில் எடுத்தீங்கன்னாக்கா மே ஜூன் ஜூலை 4 மாசத்துல எங்க இந்த 4000 ரூபாயில இருந்து 5500 ரூபாய்க்கு. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தான், சமீபத்திய ஏற்றம் மிகப்பெரிய ஏற்றம். நீண்டகால அடிப்படையில் வச்சிருந்தவங்களுக்குலாம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் அட்லீஸ்ட் நான் இந்த ஜனவரியாவது கொஞ்சம் விழித்து கொண்டேன், நான் வந்து ப்ராப்பராக ஷேர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி என்னோட பணத்தை வந்து வளர்க்கணும்னு விருப்பப்படுறேன்னு நினைச்சவங்க எல்லாமே அட்லீஸ்ட் இந்த மார்ச் மாதம் விழித்துனா கூட இது வந்து இஸ் கிவிங் 20% 25%. சரி, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற மாதிரியாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏற்றத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த கரெக்ஷன் அப்படின்றது எந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4960 ரூபா ரேஞ்சில தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போ 4960 இஸ் அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவை மாறிடுச்சு. அங்க திரும்ப வந்தாலும் இன்னொரு ரவுண்ட் அது வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுல இருந்து அதனுடைய டிராவல் அப்படின்றது இப்ப இருக்கிற 5384ல இருந்து ஒரு டிப் வரும்போது சப்போர்ட் வந்து நம்ம 4950 சொல்றோம். அதாவது இப்ப இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து என்ன பண்ணுறோம், 400 ரூபா 450 ரூபா டிப் ஆச்சு அப்படின்னா தட்ஸ் அ குட் திங். அதே மாதிரி மேல கிளம்பும் போது இது வந்து இட் வில் கோ ஃபார் ஆல் டைம் ஹை. ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 5894 ரூபா ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த உச்சத்தை உடைக்கும், இந்த உச்சத்தை உடைக்கும், அதன் பிறகு புதிய உச்சத்தை தோற்றுவிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ஃபிளாக் லைக் ஃபார்மேஷன் கூட இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது இந்த புல்லிஷ் ஃபிளாக் என்ன பண்ணும், இது அடுத்த கட்டமாக மேல் நோக்கி இன்னும் கொஞ்சம் வலிமையாக கூட நகர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வலிமையான நகர்வு அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற விலையிலிருந்து இதனுடைய ஃபிளாகோட டார்கெட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 800 ரூபா 900 ரூபா கிட்டத்தட்ட 1000 ரூபா கூட இன்னும் தொடர்ந்து இது நகர்வதற்கான வாய்ப்பு உண்டு மெல்ல மெல்ல அடுத்த ஒரு வருடத்தில். அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் சார். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது வந்து மார்க்கெட்ல வந்து பெரிய ஒரு பிக் வீக்னு சொல்லணும், ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்றதான். என்ன ஒண்ணு, அது எப்பெல்லாம் பெரிய டிப்பு வருதோ அப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்டை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்பெல்லாம் இது வந்து அந்த 6500 ரூபா ரேஞ்ச், 6450 500 இந்த ரேஞ்ச் எல்லாம் வரும்போது என்ன ஆகுது, அங்கிருந்து ஸ்ட்ராங்காக பவுன்சர் அங்கிருந்து 6500 எங்கே போயிடுது, குறைஞ்சபட்சம் 7250 7300 இல்லைனா 7500 அந்த மாதிரி ஒரு நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு 10%லேருந்து 15% நகர்வு எப்பயுமே இருக்கு. எனி டைம் இட் ஃபால்ஸ் இட் பவுன்ஸ் பேக் பை 10-12% மினிமம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெட். இப்போதைக்கு நான் சப்போர்ட் லெவல் சொல்லியிருக்கேன், 6450 ரூபா ரேஞ்சில் இருக்கு. எப்பவுமே பகுதி பகுதியாக வாங்கணும், எல்லா பணத்தையும் ஒரே லெவலில் போடக்கூடாது, கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா வாங்குறதுக்கு பணம் இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். மேலே இப்போதைக்கு ஏறும் போதெல்லாம் இப்போ வலிமையாக எங்கே தடுக்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா 7750 ரூபா கிட்ட, இப்போ இருக்கிறது 6700, இதுலேருந்து ஒரு 1000 ரூபா ஏறிச்சு அப்படின்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது முதல் கட்டமான செல்லிங், ரெண்டு இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஒன்று 7700 லெவலில் இருக்குது, இன்னும் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 7700 லெவல், இன்னும் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 8100 ரூபா. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து செல்லிங் நடக்கும். அதனால வாங்குற விலைன்றது சப்போர்ட் கிட்ட வாங்கினீங்கன்னா ஈவன் கரண்ட் ப்ரைஸ் ஆல்சோ லுக்கிங் வெரி அட்ராக்டிவ் இந்த சப்போர்ட் லெவலில். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இதை ஒரு வெல்த் கிரியேட்டராக தான் பார்க்கணும் ஒழிய குறுகிய காலத்துக்கு யோசிக்கக்கூடாதுன்றதும் நம்ம மனசில் வச்சுக்கோம். அடுத்து புருஷோத்தமன் கேட்டிருக்காரு, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர். ஓகே, ஸ்பந்தனா பூர்த்தி மனசுல பார்க்கும்போது சார் அது எங்க திரும்பியே மேல பார்க்கவே மாட்டேன்னா சார், இறக்காம ஒரு நிறுவனத்துடைய பங்கின் விலை இப்ப பாத்தீங்கன்னா 1230 ரூபாயில இருந்து எங்க வந்தாச்சு,
621. எப்படி எல்லாம் நம்ம ஒரு பங்கு வந்து வலிமையான ஏற்றத்தை நம்ம படித்தோம். 300 ரூபாயில இருந்து பாரத் போர்ஜ் எப்படி மிகப்பெரிய லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பார்த்த எல்லா பங்குகளையுமே முக்கியமா ஹீரோ மோட்டார் கார் பார்த்தோம், எப்படி ஒரு வலிமையான ஏற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்லாம் படிச்சுக்கிட்டே வந்தோம். ஆனா இதுக்கு எதிர்மறையா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த பங்கு அப்படின்றது இப்போ ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பெரிய இறக்கம், போட்ட காசு பாதி ஆயிடுச்சு சார், 1200 ரூபாங்கன்னா 600 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஸோ பொதுவாக ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கவும் செய்யணும். ஏன்னா காசு போடுற கம்பெனி அதுல என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும். எப்பவுமே அதனுடைய லாபம் குறைய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு இறக்கங்கள் வரும். அதுதான் இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கான முடிவு எங்க இருக்கு அப்படின்றதே நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இதனுடைய முடிவு இவ்வளவு நாள்ல வச்சிருந்தேன் சார், எனக்கு விக்கிற இவ்வளவு நாள் வச்சிருந்தேன், இறங்கிட்டே இருக்கு, பெரிய நஷ்டம் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற சமயத்துல என்ன தோணும், வித்தரலாம் தோணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அதுக்கு நம்மள தயார் பண்ணிக்கணும். எப்படி தயார் பண்ணணும், இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு. இப்ப 621 ரூபாய் வரைக்கும் வந்து இந்த பங்கானது இப்போதைக்கு 540 550 இந்த ரேஞ்ச் வரும்போது ஃப்ரெஷ் பையிங் வரும். ஏன் அப்படின்னா அந்த இடம் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா பார்க்கணும். ஸோ நம்ம பொறுத்து ஒரு விக்கிற இடத்துலதான் யாரு உள்ள என்டர் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்டர் ஆவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்பெஷலி. ஸோ அந்த மாதிரி முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸை நீங்க ஐடென்டி பண்ணி கத்துக்கணும். 560 இட்ஸ் அ குட் சப்போர்ட் லெவல். ஆனா இது வந்து அந்த பவுன்ஸ் நீங்க எதிர்பார்த்தாலும் கூட இது மேல திரும்பும் போது இது எங்க வலிமையாக தடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 840 லெவல்ஸ். அதனால இந்த 560 சப்போர்ட் 840 ரெசிஸ்டன்ஸ்ன்றத பாயிண்ட கையில வச்சுக்கிட்டு இதை ஸ்லோவா ஹேண்டில் பண்ணணும். ஓவர் நைட் இந்த சேஞ்சஸும் பெருசா வரப்போறது கிடையாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். 6 to 9 months தான் இதனுடைய நமக்கு மொமெண்டம் தெரியும். ஓகே சார், அடுத்து பசுபதி கேட்டிருக்காரு, PSU பேங்க் ETF பத்தி கேட்டிருக்காரு சார். பொதுவாக ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு முகம். மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இன்னொரு ஸ்கீம் பேர் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். எ ஃபண்டு ட்ரேடட் இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுதில்ல, அதுக்கு மாறாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். எப்போ வேணால் வாங்கலாம், இப்போ வேணால் விற்கலாம். அந்த மாதிரி நிறைய ETF இருக்குது நமக்கு இல்லையா. நிஃப்டி ETF, பேங்க் நிஃப்டி ETF, கோல்டு ETF, ஐடி ETF, இந்த மாதிரி நிறைய ETF இருக்குது. அதில் ஒரு வகை தான் என்ன சொல்கிறோம், நிஃப்டி PSU பேங்க் ETF. இந்த நிஃப்டி PSU பேங்க் ETF அப்படின்றது எதில் இன்வெஸ்ட் பண்ணப்படும், கோல்டு ETFனா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணப்படும் அந்த திட்டத்தினுடைய பணம் கார்பஸ். அதே மாதிரி நிஃப்டி ETFனா அது நிஃப்டியில் முதலீடு செய்யப்படும். அந்த மாதிரி இப்போ PSU பேங்க்ல நிஃப்டி ETF வரும்போது அந்த PSU பேங்க்ஸ் ஒரு 12 பேங்க் இருக்கு, PSU பேங்க்ஸ் அதில் வந்து முதலீடு பண்ணப்படும். அப்படி இந்த PSU பேங்க்ஸோட ரீசன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரியிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் ஆயிடுச்சு. அதை நான் சொல்றது இந்த ETF-ஏ டபுள் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ PSU பேங்க் அப்படின்னாவே முன்னாடிலாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் இருக்கும், அப்படிதான் இருந்தது. ஏன்னா பெருசாக ஏறினா திரும்ப இறங்கிடும், பெருசாக திரும்ப ஏறாது, இப்படி இருந்த காலகட்டத்தில் இருந்து 2023 ஜனவரியிலேருந்து அதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சு. காரணமும் இருக்குது, தனியாக நல்ல காலம் தானாக குறைக்கல, அவங்களுடைய வார கடனில் குறைக்கப்பட்டது, லாபம் கூட்டப்பட்டது, கிரெடிட் ஆஃப்டர் கூட்டப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான செய்திகளின் அடிப்படையில் தான் இது ஏறிச்சு. இப்பவும் வந்து வலிமையாக தான் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் கடந்த ஒரு 3 மாதமாக அது கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது, அது நல்லது தான். ஏன் அப்படின்னா நீங்கள் PSU பேங்கோட ETF வாங்கும்போது வியாபாரத்துக்காக வாங்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும். அது குறிப்பாக SIP முறையில் வாங்கினீங்க அப்படின்னா எல்லா இறக்கமும் வந்து வந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்பாகவும் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே இது வந்து 100 மடங்கு உயர்ந்துடுச்சு சார் கடந்த 1.5 வருஷத்தில் அப்படின்ற ஒரு சினாரியோவில் இனிமேல் ஏதாவது நகரும் அப்படின்னா நகரத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் இது SIP முறையில் வாங்கணும், கீழே டிப் ஆகும் போதெல்லாம் நிறைய வாங்கணும், பொறுமையா காத்திருக்கணும் அப்படின்றதான் இதுக்கான பதில். ஓகே சார், அடுத்து ஜானகிராமன் கேட்டிருக்காரு, KFIN டெக் பத்தி கேட்டிருக்காரு சார். ஓகே, ஸோ KFIN டெக் அப்படின்றது வந்து அதுவும் சமீபத்தில் பணத்தை போட்டிருந்தாங்கன்னா பெரிய லாபம். ஏன்னா அதனுடைய நகர்வுன்றது 620 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அது 1900 ரூபாய் வரைக்கும் நகர்ந்துச்சு. ஸோ சமீபத்தில்னா கடந்த 3 மாசத்துல.
கடந்த 3 மாசத்துடைய இந்த நகர்வு அப்படின்றது ஒரு ஆல் டைம் ஹைல மிக வலிமையா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இந்த நிறுவனத்தை எப்படி கையாளலாம், நீங்க ஒரு இன்வெஸ்டரா தான் இதுல பாக்கணும், ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க கூடாதுன்றதும் எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த பங்கு ஒருவேளை இப்ப ஏறினது அப்படின்றது பாத்தீங்கன்னா தட தட தடன்னு 2-3 நாள்ல ஏறிடும், அதுக்கப்புறம் சைடுவேலையே இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பங்கு. அதனால நீங்க வாங்குறப்ப தட தடன்னு ஏறும்போது கூட போய் வாங்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, ஏன்னா நீங்க வாங்குறது உச்சமா இருக்கும், அதுக்கப்புறம் இறங்கிட்டே இருக்கும். ஆனா திரும்ப ஏறும், அதுக்குள்ள நம்ம மனசு கஷ்டப்பட்டு இறங்கிட்டே இருக்கேன்னு பார்த்து கொஞ்சம் வித்துரும். சோ இந்த எமோஷனல் கேம்குள்ளே போக கூடாது, முக்கியமா இந்த பங்கு பொறுத்த வரைக்கும். இந்த பங்கு இப்போதைக்கு 1900 ரூபாயில ட்ரேட் ஆயிருக்கு இந்த கரண்ட் ப்ரைஸ்ல இருந்து. ஏன்னா அதனுடைய ஒரு லாங் டேர்ம் மொமெண்டம் பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்லி இட் இஸ் மூவிங் அப், டெஸ்பைட் அப்பப்போ வரக்கூடிய ஒரு இறக்கங்களை தாண்டி திரும்ப ஸ்ட்ராங்கா தான் ஏறிக்கிட்டு இருக்க பாக்குறோம். இந்த பங்கு கரண்ட் ப்ரைஸ்ல 1009 ஏற்கனவே வச்சிருந்தா ஹோல்டிங், இப்ப கரண்ட் ப்ரைஸ் 1009 கூட திரும்பறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். பட் எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு ஆதரவு நிலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு டிப் வரும்போது 858 இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதனால இந்த இடம் வந்து நம்ம முறையா நோட் பண்ணி வச்சோம். கரண்ட் ப்ரைஸ்ல இருந்தே கூட மொமெண்டம் ஆரம்பிக்கலாம், பட் ஒரு டிப் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 858 வந்து ஸ்ட்ராங்கா திரும்ப ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போதைய அந்த உச்சம் அந்த 1900 ரூபாய் எல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் தாண்டப்படலாம், புதிய உச்சங்களும் தோற்றுவிக்கப்படலாம், அப்ப புது புது ரெசிஸ்டன்ஸும் வரலாம். ஓகே சார், கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். நம்ம எஸ்எஃப்எல் கிளாஸ் வருமானம் வரப்போகுது, நம்ம எஸ்எஃப்எல்க்கு கூட நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறோம்ல சார், அதை பத்தி சொல்லிடுங்க சார். எஸ்எஃப்எல்ல வரவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறது ஒரு ப்ரோக்ராம். இது பங்கு சந்தையில எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிதி நிறுவனங்கள் வந்து அவங்க தான் மார்க்கெட்டை டைரக்ஷனை டிசைட் பண்றாங்க. ஸோ அவங்க எப்படி மார்க்கெட்டை வழி நடத்துறாங்க, எங்க திருப்புறாங்க, எங்க கீழே இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ரெகுலரா படிப்போம், லைவ் மார்க்கெட்லயும் படிப்போம். ஸோ இந்த பயிற்சியின் போது நீங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்வெஸ்டரா, ஸ்விங் ட்ரேடரா, ஈவன் நீங்க ட்ரேட் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா கூட எல்லா வகையான மார்க்கெட்லயும், கேஷ் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட் எல்லாத்துலயும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளா தயாராகிடுவீங்க அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது இப்போ ஈக்விட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய 1 மாசம் நம்ம வந்து ஒரு கைடு ஒன்று ட்ரேடிங் கைடு ஒன்று கொடுக்குறோம், அது வந்து இவர்களுக்கு இலவசமாக கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, 11 மணிக்கு லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றோம். ஸோ அதுக்கும் அவங்களுக்கு 1 மாசத்துக்கு அது ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகே சார், ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் எஸ்எஃப்எல் கிளாஸுக்கு சார் வந்து கொடுக்குறாரு, அது நம்ம வியூஸ்க்கு மட்டும்தான். ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட ஊர் பேரை வாட்ஸ்அப் பண்ணுங்க, கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.